தன்னை துறைமுருகன் சொன்னது போல உங்கள் தத்துவ நிலைப்பாடு, நாங்கள் பாசிஸ்டுகள் அல்ல, இன வெறியர்கள் அல்ல, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற இனத்தை பாதுகாக்க மீட்டு வாக்கம் செய்ய வந்தவர். நாங்கள் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த இனத்திற்கு பாதுகாக்க வந்தவர்கள். எனது அழிந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளை, நாங்கள் உலக பொதுமைக்கு போராட வந்தவர்கள். அப்படித்தான் ரோஹிங்கிய மக்களுக்கு, அப்படித்தான் ஈராக்கிலே செத்த மக்களுக்கு, அப்படித்தான் நாங்கள் போராடினோம். அப்படித்தான் சோமாலியா மக்களின் வறுமைக்கு பசிக்கு நாங்கள் துடித்தோம். அந்த அடிப்படையில் வாழும் உரிமை என் தாய் நிலத்தில் எவருக்கும் உண்டு, வாழும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற தத்துவம் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை. என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அவசியம். மாநில தன்னாட்சி பேசினார்கள், மாநில சுயாட்சி பேசினார்கள். மாநில தன்னாட்சியில் அந்த மாநில மக்களின் உரிமையில் அந்த நிலத்தில் வாழ்கிற இனத்தின் மகன் அவனே அந்த நிலத்தை ஆள்கிற உரிமைதான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இல்லாது மாநில தன்னாட்சி சுயாட்சி பேசுவது என்பது வேட்டி பேச்சு. யாரும் வரலாம், யாரும் வாழலாம். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான புலம்பல் உலகத்தில் இருக்க முடியும். யாரு வரலாம், யாரும் வரலாம், என் மண்ணில் பேசுறேன், யாரு வரலாம், யாரும் குடியிருக்கலாம், இந்தியால பேச்சு விட்டு போ, பேசு. அதுக்கு வாய் வலிக்குது, இதுக்கு வாய் இனிக்குதா? அப்ப என்ன தோணும், என்ன தோணும்? சிஏபிங்கிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை சட்டம். இது கொண்டு வர யாரு? இங்க பேசின ஒருவர் தம்பி 5000 ஆண்டு 3000 ஆண்டு தான் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பதிவு செய்த இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்று கற்பிக்கிற இந்த பேதமை 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு எந்த பதிவு செய்த அவதான் உருவாக்கப்படுதுன்ற. இங்க தம்பி செந்தில் பேசினா பாருங்க, என் தம்பி செந்தில் மல்ல, நீ மாற்றுக் கொள்கையை வகுத்துக்கணும், உன்னுடைய மெய்யல் கோட்பாட்டை நீ மீட்டு வாக்கம் செய்யணும். அது நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்துனா நீ நம்பினா என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல, ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையே, பௌத்தம் கோச்சுக்கோ, புத்திஸ்டால்சோ இண்டு அவனுக்கு, புத்தனை இந்து. என் தம்பி கலைஞன் சொன்ன எல்லாத்தையும் தன்மைப்படுத்த பழகினவன் புத்தன், அந்த அந்த தத்துவத்துக்கு எதிரானவன், கடவுள் இல்லைன்னு பேசின முதல் சிந்தனையாளவன் பாருங்க. அது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்தவன். அவன் மனித குலத்தில் பேதமை இருக்கக்கூடாதுன்னு பேசினவன். அந்த புத்தனை இந்துவாக்கி நம்ம சிவன் முருகனை எப்படி இந்து வாக்குனார்களோ, கடைசிக்கு நம்ம கையால் ஆகாத பய மக்கள்னால திருவள்ளுவர் இந்து வைச்சேன். நாம கிட்ட ஆச்சரியம் இருந்தா எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா? இந்த பேசித்தான் ஜெயிக்க முடியுமா, இல்ல மோதித்தான் ஜெயிக்க முடியுமா? கயிறு நிலையில் அதிகாரமற்ற எளிய மக்களா இருக்கனால ஆள் ஆள் காடுங்க சொல்லலாம். இல்ல எங்க ஊர்ல பல்லவன் எங்க கூட சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தோம்னா அது கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமாப்பு அப்படின்னு. இப்ப இடம் கொடுத்ததால உங்க பிரச்சனை, நீ குடிய நீ இடமற்றவன் ஆக்கப்படுற. இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வந்தவர்கள் இந்த குடியுரிமை சார்ந்ததை காட்டுங்கிறான். இதாண்டா உலக பெரு வேடிக்கை, உலக பெரு வேடிக்கை. இந்த மருவா மைத்திரான ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ளதை தற்கொலை ஆகலாம். அந்த அம்மா கேக்குது, பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூரிகுடி மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்றதுக்கான சான்றிதழை காட்ட மட்டும் அதுக்கு பதில் சொல்றீங்க, அதுக்கு பதில் சொல்றீங்க. நமக்கு ஒரு அரசாங்க அமைச்சர் இருப்பாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு இப்படி ஒரு அரசாங்க அமையல், எந்த அரசு அமையல் வரலாற்றில் பெரும்பிழை தமிழக அரசு தொடர்ச்சியாட்சி. எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி, இது ஏன் எதிர்க்கல?
எதிர்த்து வாக்கு செலுத்தினால் இந்த மசோதாவை அங்கு நிறைவேற்றிருக்காது, நிறைவேறியிருக்காது, தடுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு, தமிழக அதிமுக கட்சி செஞ்சிருச்சு.